ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிரபாகரன் ஃப்ரம் ட்ரெக்கிங் வித் அகத்தியா. நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் கொச்சின்ல இருக்கிற ஒண்டர்லா தாங்க போக போகிறோம். இந்த காணொலி முழுசாக பாருங்கள். இந்த காணொலியில் நிறைய த்ரில்லிங்காக இருக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர்ஸ் மற்றும் ஃபன் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதாங்க நான் கொச்சின்ல தங்கியிருந்த ஒரு ஹோட்டல். இங்க இருந்துதான் ஒண்டர்லா நோக்கிய பயணம் தொடரப்போகுது. இதுதாங்க பார்க்கிங் ஏரியா. நீங்கள் ஃபோர் வீலர் அல்லது பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போகிறதுக்கு ஒரு சில ட்ரெஸ் கோட் இருக்குது, அது போட்டால் மட்டும்தான் வந்து ஒரு சில ரைடில் வந்து உள்ளவே விடுவாங்க. அது பார்த்தோம்னா 100% நைலான் அல்லது சிந்தட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும். அப்புறம் டிஷர்ட், ஷார்ட்ஸ், பெர்முடா, 3/4 ஸ்விம் சூட் அந்த மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாம் இப்போ ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்குடைய என்ட்ரன்ஸில் இருக்கோங்க. நம்ம உள்ள போகிறதுக்கான டிக்கெட் வந்து இந்த இடத்துல தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வாங்கிட்டு தான் உள்ள போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் முதன்முறையாக வரீங்க அப்படின்னா இங்கே வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் ஐடி கார்டுக்கு ஒரு ஆஃபர் இருக்கும், பை 2 get 2 இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்த்டே அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் அதனால் வரும்போது செக் பண்ணிவிட்டு வாங்க. நாம் இப்போ உள்ளே வந்துட்டோம். சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, மீண்டும் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாரு. இங்கே கொச்சி ஒண்டர்லாவில் 4 வகையான ரைட்ஸ் இருக்குங்க. ஹை த்ரில் ரைட்ஸ், லேண்ட் ரைட்ஸ், வாட்டர் ரைட்ஸ், கிட்ஸ் ரைட்ஸ், இந்த மாதிரி 4 வகையான ரைட்ஸ் இருக்குது. நாம் இந்த காணொலியில் 30-க்கும் மேற்பட்ட ரைட்ஸ் வந்து காட்டியிருக்கோம். அதனால் வந்து இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம இப்போ என்டர்டெயின்மெண்ட்டை தொடங்கிடலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் சிக்கு. சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு கார்ட்டூன்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும், அதுவும் 3D காட்டினா ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப் தான் இங்கே போடுவாங்க. 3D கிளாஸும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த கூட்டிகிட்டு போக மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த போகக்கூடியது கேட்டர்பிளர் கோஸ்டர். அதாவது கம்பளி பூச்சி உள்ளே அமர்ந்துக்கிட்டு நம்ம காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு குழந்தைங்களுக்கான ரைட் தான். ஒவ்வொரு இடத்துலையும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே க்ரௌட் அதிகமாக இருக்கனால நம்ம அப்புறமா வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். பட் நீங்கள் குழந்தைங்களோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரைட் போயிடுவாங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது ரீகாயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரோலர் கோஸ்டர். இது வந்து முன்னாடியும் போகும், பின்னாடியும் போகும், அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது ஈக்யூனாக்ஸ் 360.
இது வந்து 360 டிகிரிலையும் சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து ஈக்னஸ் 360 பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலையில கொண்டு போய் வானத்தில் நிறுத்துவாங்க. அப்போ தான் இந்த ரைடில் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. இந்த ரைடிங் போகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன வலிமை தேவைப்படும். How was the ride? So far. 3, huh? Yes. அடுத்து நம்ம போகக்கூடியது ஸ்கை ரிங். இதில் ஒரு ரிங் மாதிரி இருக்கும், அதை சுற்றி வந்து நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு நடு வானத்தில் நிறுத்துவாங்க. அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா இடமும் தெரியுங்க. அந்த உச்சியிலேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே இருக்கும்போது நமக்கும் அந்த சேருக்கும் வந்து கேப் இருக்கும். ஸோ தனியாக கீழே மிதந்துட்டு வர மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம போகக்கூடியது மேவரிக். இது பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் இது செய்கிற வேலை இருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இது செய்கிற வேலையை பாருங்கள், நீங்களே அசந்து போயிடுவீங்க.
அடுத்ததான் நாங்கள் சாப்பிட போயிட்டோம். இங்கே வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது, அதனால வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இங்கே ஃபுட்டுடைய டேஸ்ட் பார்த்தோம்னா ஆவரேஜ் தாங்க இருக்குன்னு சொல்லணும். அடுத்ததாக நம்ம போக போகிறது விஆர் கிரிக்கெட், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி கிரிக்கெட். இதை நம்ம வெளியிருந்து பார்த்தோம் அப்படின்னா எதோ சும்மா பேட்டை வீசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக தாங்க இருக்கும். ஆனால் வந்து அந்த விஆர் மிஷினை போட்டுட்டு நீங்கள் விளையாடுனீங்க அப்படின்னா ஒரு ரியல் கிரிக்கெட் எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி பந்து வரும், நீங்கள் வந்து பேட்டில் வீசுவீங்க, பந்து அடிக்கிற மாதிரியும் அந்த விஆர் டிவைஸில் தெரியும். ஸோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம போகக்கூடியது விஆர் கோஸ்டர். நம்ம கொஞ்ச நேரம் மாதிரி பார்த்தோம்ல விஆர் கிரிக்கெட், அதே மாதிரி சேம் செட்டப்பில் விஆர் கோஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதுலேயும் ட்ரெயின் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும், அதில் நம்ம உட்காருவோம். உட்காந்ததுக்கப்புறம் வந்து ஒரு விஆர் மிஷின் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, அது போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிளைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதில் விஷுவல்ஸ் ஓட ஆரம்பிச்சிடும். அதில் பார்த்தோம்னா ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் ஒரு மரத்து மேலே ஏறி போகிற மாதிரியும் அது மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அடுத்ததாக வேவ் பூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக இறங்கி போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க இதுவும் ஒரு ஈவெண்ட்டுங்க அப்படின்னாங்க. அதனுடைய பேர் வந்து நெட்ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. அது தாங்க நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வேவ் பூலுங்க. இந்த இடத்துல ஒரு கடல் அலை எப்படி வருதோ அதே மாதிரி வந்து செயற்கையாக கடல் அலையை உருவாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலியோடு போனீங்க அப்படின்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி இந்த இடத்துல விளையாடலாம். அது மட்டும் இல்லாமல் லேடிஸ் மட்டும் இந்த ஜென்ஸுக்கு தனித்தனியாக வந்து பார்ட்டிஷன் அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒண்டர் ஸ்பிளாஷ். இது வந்து ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். ட்ரெயினில் போயிட்டு ஒரு தண்ணியில் குதிக்கும் போது தண்ணியெலாம் தெரிச்சு விழும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் நீங்கள் அந்த ட்ரெயினில் போனீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணலாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் வந்து இது நேர்லேயே செஞ்சு பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம போகக்கூடிய இடம் ட்விஸ்டர். இதில் ஒரு மிகப்பெரிய குழாய் வழியாக வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டு கடைசியாக தண்ணியில் குதிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் அற்புதமாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம போகக்கூடியது கோர்னிட்டா ட்விஸ்டர். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபன் கிளைட்ஸ். இதில் வந்து ஒரு யோகா மேட் மாதிரி இருக்கும், அந்த யோகா மேட் மேலே நம்ம படுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லைட் ஆகிட்டே நம்ம வந்து தண்ணியில் குதிப்போம். நம்ம அடுத்ததாக பார்க்குறது ப்ளே பூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு மிகப்பெரிய பக்கெட் இருக்குங்க உயரத்தில், அந்த பக்கெட்டில் வந்து தண்ணி நிரம்பும். அந்த பக்கெட் ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த பக்கெட் தானாக கீழே சாஞ்சி நம்ம கீழே நின்றுதோம்னா நம்ம மேலே ஊற்றும். இது பார்த்தோம்னா ஒரு வாட்டர் ஃபால் கீழே நம்ம நின்றுமா எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்டை கொடுக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது ரெயின் டிஸ்கோ. நம்மளில் நிறைய பேர் சின்ன வயசில் மலையில் விளையாடி மகிழ்ந்திருப்போம். அதுக்கப்புறம் பெரியவங்களாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மாதிரி மலையில் வந்து விளையாட மாட்டோம். அந்த சிறு வயது ஞாபகத்தை கொண்டு வரதாங்க இந்த ரெயின் டிஸ்கோ.
அடுத்ததாக பார்க்குறது ரேபிட் டிரைவர். இதில் தண்ணிலேயே வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 கேம்ஸ் இருக்கும். அது விளையாடிக்கிட்டே வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா இந்த இடம் நல்லா இருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஸ்பேஸ் கன். நீங்கள் கார்ட்டூன் மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது ஒரு மிகப்பெரிய இயந்திரம் மனிதன் நடந்துகிட்டே வருவான், வழியில் இருக்கிற கார்களையும் மிதிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு அந்த மாதிரி வருவான். அந்த மாதிரி தான் வந்து இதனுடைய இரண்டு கால்கள் இருக்குங்க. ஆனால் இது ஒரு கார்ட்டூன் இல்லைங்க, இது செய்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஜம்பிங் ஃப்ராக்ஸ். இது வந்து சிறு குழந்தைகளுக்கான ஒரு ரைடுங்க. நீங்கள் குழந்தையோடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ரைடில் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் மிஸ்டிக் சாசர். இந்த ரைடானது ஒரு கப்பும் ஒரு சாசரும் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சிறிய குழந்தைகள் அல்லது வந்து ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா இந்த ரைட் நல்லாயிருக்குங்க. நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் ஃப்ளையிங் போட். இந்த ரைடுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ளையிங் போட் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஃப்ளையிங் போட்டில் உயரம் அதிகமாக நம்மளுடைய அடிவேரில் வந்து ஏதோ பண்ணுற மாதிரியே இருக்குங்க. இந்த ரைடானது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ரைடு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வாட்டர் பெண்டுலம். நாம இப்ப பார்க்கக்கூடிய ரைடுடைய பெயர் வேவி அண்ட் வெர்டிகல் ஃபால். இது வந்து ஒரு சில இடத்துல வளைஞ்சு நெளிஞ்சும் ஒரு சில இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கனால இந்த நேம் வச்சிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது விண்ட் மில். இது வந்து விண்ட் மில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து சிம்பிளாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து
உங்கள் டீமில் யாராச்சும் பயப்படுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இந்த கேம் அவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குங்க. கார் ஓட்டுறோம் அப்படின்னா இடிக்கக்கூடாது அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்போம். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து விளையாடணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கேம் தான் டேஷிங் கார்ஸ். இங்கே இருக்கிற கார்களை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. இங்கே இருக்கிற கார்களை நீங்கள் எப்படி வேணால் ஓட்டலாம், யாரை வேணால் இடித்து தள்ளலாம். முன்னாடி ஒரு ஸ்கைரிங் பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரியான ஒரு ஸ்கைரிங் தான் இங்கேயும் இருக்கு. இதுலேயும் வந்து சுற்றி எல்லாரும் உட்காந்தாங்க அப்படின்னா மேலே தூக்கிட்டு போவாங்க. அது வந்து நீங்கள் உயரத்தில் போயிட்டு ஒரு வானத்துடைய எல்லையில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியுங்க. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒண்டர்லாவில் இருக்கிற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு யானை பொம்மை வச்சுருக்காங்க. இந்த பொம்மைக்கு அம்முன்னு பெயர் வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான யானை நின்று மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. இந்த யானையானது கீழே இருக்கிற தொட்டிலிருந்து தண்ணியை மொண்டு மொண்டு தன்னுடைய தும்பிக்கை வழியா தெரிச்சு விட்டுட்டு இருக்கும். இதை குழந்தைங்க பார்த்தாங்கன்னா ஒரு உண்மையான யானை அப்படின்னு நம்பிடுவாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கறது சூப்பர் ஜம்பர். இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ரொட்டேட் ஆகும் போது மேலைகளையும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போறதுனால இது வந்து சூப்பர் ஜம்பர் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கு ஜம்பிங் ஹார்சஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இது வந்து குதிரைகள் வந்து ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கான ரைட் தான். இந்த இடத்துல ஒரு போட்டி நடந்துச்சுங்க. இங்க இருக்கும் கம்பியை ரெண்டு தொடர்ந்து கைவிடாம புடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம வின் பண்ணிடுவோம். வின் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்க ஒரு பொம்மை வந்து நமக்கு பரிசா கொடுப்பாங்க. ஒருவேளை வின் பண்ணல அப்படின்னா அந்த பொம்மைக்கான காசு கொடுத்துட்டு போயிடணும். நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடியது ஸ்கை வீல்ங்க. நம்ம ஊர்ல வந்து ரங்கராட்டினம் சொல்லுவாங்க, அதுதான் வந்து ஸ்கை வீல்னு சொல்றாங்க. இது ஒரு உயரமான பகுதியில் வச்சிருக்கனால ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். அதனால நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கை வீல்ல ட்ரை பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வேவ் பூல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு வேவ் பூல் இருக்குங்க. ஒரு இடத்துல க்ரௌட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துலயும் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரு கடற்கரையில நீங்க நீச்சல் அடிக்கிற ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுக்கும். ஓகே கைஸ், இந்த காணொலி இதோட முடியுது. இந்த காணொலி பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வருது, அது எல்லாமே பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.